கோமதி நாயகம் கிரியேஷன்ஸ் வழங்கும் தமிழறிவோம் இந்த தொடர். ஏற்கனவே நான் தமிழுக்கு தொண்டு செய்தோர், தமிழரை காட்டிலும் வெளிநாட்டிலிருந்து வந்த கிறிஸ்துவ பாதிரிமார்கள் தான் என்று சொல்லியிருக்கிறேன். அதே தலைப்பில் வெளிநாட்டறிஞர் ஆற்றிய தமிழ் தொண்டு என்ற தலைப்பில் இந்த உரை பார்ப்போம். கோமதி நாயகம் கிரியேஷ் வலைதள நண்பர்களுக்கு, சோதனைகளுக்கு என்னுடைய வணக்கம். என்றி ஆண்டிஸ் என்ற ஒரு அறிஞர், இவர் தான் முதல் முதலே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இவர் போர்த்துகீசியர். 1546 இந்தியாவுக்கு வந்தார். கோவாவில் தங்கினார். தம்பிகளாம் வணக்கம் என்னும் ஒரு தமிழ் நூலை அவர் 1578 போர்த்துகீசிய நாட்டில் வெளியிட்டவர். மேலும் பல நூல்களை இவர் தமிழில் வெளியிட்டுள்ளார். இவர்தான் முதல் முதலாக தமிழில் நூலை அச்சிட்ட ஒரு வெளிநாட்டு அறிஞர். 1546 அதுக்கடுத்து ராபர்ட் டி நொபிலி என்கின்ற ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் இத்தாலி நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார். இவர் 1655 இவரும் கோவாவுதான், கோவாவுக்கு தான் முதலிலே வந்தார். பிறகு 1606 தமிழகம் வந்தார். மதுரையில் தங்கியிருந்தார். இவர் தமிழில் 40 உரைநடை நூல்களை வெளியிட்டுள்ளார். இப்பொழுது நாம் பேசிக் கொள்கிறோம் தமிழில் எப்பொழுது உரைநடை வந்தது என்று. சிலர் சொல்லுவர் வீரமாமுனிவர் தந்த பரமார்த்த குரு கதைதான் முதல் உரைநடை என்றும், அதற்கடுத்து மாபெரும் வேதநாயகம் பிள்ளை அளித்த பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் நூல்தான் அதுக்கு அடுத்து உரைநடை என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உரைநடை என்பது தொல்காப்பிய காலத்துக்கு முன்னாலே இருந்திருக்கிறது. ஏனென்றால் உரை என்று ஒரு நூற்பாவையே தொல்காப்பியர் சொல்கிறார். ரிஷி என்றால் விடுகதை, உரை என்றால் உரைநடை, பிறகு முதுமொழி, அங்கதம், இப்படியெல்லாம் தமிழில் இருந்திருக்கிறது என்று தொல்காப்பியர் சொல்கிறார். அப்படியானால் தொல்காப்பியம் வந்து 10,000 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்னாலேயே தமிழில் உரைநடை இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு உரைநடையை தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியதே கிபி 13 நூற்றாண்டு. 9 13 நூற்றாண்டு வரையிலும் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய உரையாசிரியர் இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் கிபி 13 நூற்றாண்டிலேயே உரைநடை வந்திருக்கிறது. அதற்கடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தோன்றியிருக்கிறது. சிலப்பதிகாரத்துக்கு பெயரே உரை இடையிட்ட பாட்டுரை செய்யும் என்பதாகும். அப்படியானால் சிலப்பதிகாரத்திலேயே உரைநடை இருக்கிறது. ஆனால் நாம் என்ன பேசிக் கொள்கிறோம், உரைநடையை பரமார்த்த குரு கதை, வேதநாயகம் பிள்ளையனுடைய பிரதாபமையார் சரித்திரம் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு புதையில் கிடைத்திருக்கிறது. ராபர்ட் நொபிலி 1606 40 உரைநடை நூல்களை தமிழுக்கு தந்திருக்கிறார். அந்த நூல்களை வெளியிட்டதோடு இல்லாமல் அதிலேயே 3 கவிதை நூல்களை வெளியிட்டுள்ளார். தமிழ் போர்த்துகீசிய அகராதி என்று ஒரு அகராதியை வெளியிட்டிருக்கிறார். இந்த ராபர்ட் நொபிலி என்ற தமது பெயரை தமிழின் மீது வைத்திருந்த பற்றின் காரணமாக, ஏற்பட்ட பற்றின் காரணமாக தத்துவ போதகர் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டவர். அப்படி தமிழில் மாற்றிக்கொண்ட அவர் சில காலம் இலங்கையில் தங்கியிருந்தார். பிறகு சென்னை மயிலாப்பூருக்கு வந்தார். சாந்தோம் தோமையர் ஆலயத்திற்கு அருகில் ஒரு சிறு குடிசை வீட்டில் வாழ்ந்தார். பிறகு 1656 இயற்கையை எழுதினார் என்பது மிகப்பெரிய ஒரு செய்தி. இவருக்கு
பதவியில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறது ராபர்ட் டி நோபிலி அவர்கள். அதற்கு அடுத்து பார்த்தலோமே சீகன் பால்கே என்கின்றவர் ஜெர்மனிக்காரர், ஜெர்மனியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர். அவர் தரங்கம்பாடியில் வந்து தங்குகிறார். 1706 இந்தியா வந்தார். 1709 தமிழகம் தரங்கம்பாடியில் வந்து தங்கினார். இவர் செய்த பெரும்பணி இந்தியாவிலேயே முதன் முதலாக அச்சை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த, அச்சு பொறியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர். அச்சு பொறியையும் தமிழ் எழுத்துக்களை கட்டையில் செதுக்கியும் ஜெர்மனியிலிருந்து வரவழைத்து தரங்கம்பாடியில் வைத்து தமிழ் நூல்களை வெளியிட்ட மிகப்பெரிய தொண்டு செய்தவர் சீகன் பால்கே அவர்கள். இவர் முதலிலே தமிழை படிக்க போய் 5000 தமிழ் சொற்களை மனப்பாடம் செய்தவர். நாம் 1000 சொல்ல கூட மனப்பாடம் செய்ய மாட்டோம். ஆனால் வெளிநாட்டிலிருந்து கிறிஸ்துவ பாதிரியாராக மதத்தை பரப்ப வந்த அவர் அந்த கிறிஸ்துவ நூல்களை தமிழரிடம் பரப்ப வேண்டும் என்பதற்காக தமிழ் அந்த கிறிஸ்துவ மத நூல்களை தமிழில் அச்சிட்டார். அப்படி தமிழில் அச்சிட்ட போதுதான் அந்த அச்சு பொறியையும் அச்சு எழுத்தையும் ஜெர்மனியில் இருந்து வரவழைத்து தரங்கம்பாடியில் ஒரு அச்சகத்தை நிறுவி அச்சு நூல் தமிழ் நூல்களை அச்சிட்டார். புதிய ஏற்பாடு நூலை தமிழில் அச்சிட்டார். தென்னிந்தியாவின் மத கொள்கைகளை, அதனுடைய பழக்க வழக்கங்களை, அதனுடைய ஆதாரங்களை, இலக்கியங்களை பாடநூல்களாக மாற்றி 44 அதிகாரங்கள் கொண்ட 332 பக்க நூலை தமிழில் வெளியிட்டவர் இந்த பார்த்தலோமே சீகன் பால்கே அவர்கள். இந்த நம் நாட்டில் இருந்த, தமிழ்நாட்டில் இருந்த தெய்வ பரம்பரை என்று, தமிழ்நாட்டு தெய்வ பரம்பரை என்று ஒரு நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார். பிறகு நீதி வெண்பா, கொன்றை வேந்தன், உலக நீதி இவற்றை ஒரே நூலாக அச்சிட்டு வழங்கியவரும் அவர்தான். பிறகு லத்தீன் மொழியில் தமிழில், அதாவது தமிழ் இலக்கணத்தை எழுதினார். ஒரு வெளிநாட்டு அறிஞர் மதம் பரப்ப வந்தவர், தமிழின் மீது பற்று கொண்டு தமிழை கற்றுக்கொண்டவர், இலக்கணத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேராவலின் காரணமாக லத்தீன் மொழியில் தமிழ் இலக்கணத்தை எழுதியவர் இந்த சீகன் பால்கே. பிறகு தமிழ் ஜெர்மன் அகராதி ஒன்றை அச்சிட்டு வழங்கினார். ஏன்னா ஜெர்மன்காரர்கள் தமிழை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ் ஜெர்மன் அகராதி என்று ஒரு அகராதியை வெளியிட்டார். கிறிஸ்துவ வினாவிடை என்று ஒரு நூலை தமிழில் வெளியிட்டுள்ளார். இவர்தான் தமிழுக்கு அச்சு நூலை தமிழில் கொண்டு வந்த முதல் பணியாளராக அடுத்து இவர் வருகிறார். அதற்கு அடுத்து வீரமாமுனிவர் வருகிறார் தமிழ்நாட்டில். இவர் இத்தாலி நாட்டில் இருந்து லத்தீன் மொழியை தாய்மொழியாக கொண்டவர். இவரும் மதம் பரப்ப வந்த ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் தான். இவர் முதலிலே 1700 தமிழகம் வந்தார். திண்ணை பள்ளியை தான் படித்தார். அப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடமே இல்லாத காலம், திண்ணை பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தன. அந்த திண்ணை பள்ளியில் தான் இவரும் படித்தார். தமிழின் மீது பேராவல் கொண்டார்.